வெற்றியின் ரகசியம். இன்றைக்கு தொழில் செய்து பிழைக்கணும். நம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளி. அருமையான அந்த கான்செப்டை 1984 இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தாங்க. நான்லாம் வந்து 84 லேத்து வச்சுருந்தேன். அப்போது என்னவாச்சுன்னா, அந்த படித்தது அப்படியே ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடியது அந்த நாலேஜ் எனக்கு இருந்தது இயற்கையிலேயே. அதுதான் வந்து தொழில்நுட்பம் தான் வெற்றியின் ரகசியம். நேர்மைக்கு 100 பேர்த்து வச்சு வேலை வாங்கிறது, கொள்ளலாம் அடிக்கிறது, 5 ரூபாயை கொடுத்துட்டு 6 ரூபாயாக கேட்குறது, 20% வட்டி அது, 5 ரூபாய்க்கு 6 ரூபா ஒரு வாரத்தில் வெறும் 5 ரூபாய் கொடுக்கறது. 6 ரூபாய் ஒரு வாரத்தில் வாங்கினா எவ்வளவு? 20% வட்டி. அதெல்லாம் கொள்ளையடிக்கிறது. அப்போ அதுவெல்லாம் நம்ம கான்செப்ட் கிடையாது. எல்ஜி கம்பெனி நம்ம திருச்சி ரோட்டில் இருந்தது அப்போது, இப்பவும் அங்கே தான் இருக்குது. அங்கே பெரிய கம்பெனி. நான் அங்கே போய் ஜாப் ஆர்டர் எடுக்கிறதுக்கு போகிறேன். அப்போது ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துட்டு அந்த மேனேஜர் என்னங்கிறாரு, இது எவ்வளோ கிராம் வரும், இந்த பீஸுக்கு ரா மெட்டீரியல் என்ன மெட்டல் எடுக்கணும், எவ்வளவு கிராம் எடுக்கணும், அப்புறம் அதிலிருந்து மெஷினிங் பண்ணின உடனே ஸ்க்ராப் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வயசு எனக்கு 20-21 வரைக்கும் தான் இருக்குது, 21 வயசு அவ்வளோதான் அதிகபட்சம். அப்போ உடனே என்ன பண்ணேன்னா, எங்கே போகல நான். அப்போ அடுத்தவங்களாக இருந்தேன்னா கிராம் கணக்கு போட்டு செஞ்சு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நான் அப்போ என்ன பண்ணேன்னா, பேனா பென்சில் வச்சுருப்போமே, எடுத்து பேப்பரை மட்டும் வாங்கி கணக்கு போட்டு ஹைட்டு வெயிட்டு அளந்துட்டோம். வெர்னியர் வாங்கி ஹைட்டு வெயிட்டு பிரெத்து வால்யூம் கண்டுபிடிச்சோம். அப்போ 7.85 செவன் வரும், 7.85 டென்சிட்டி மல்டிப்பிள் பண்ணோடனே இவ்வளோ கிராம் இந்த சைஸுக்கு வேணும். ரா மெட்டீரியல் எப்பவுமே அதை விட கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இவ்வளோ கேப் இருக்குது, இவ்வளோ ஸ்லாட் இருக்குது, இவ்வளோ போர் இருக்குது, இவ்வளோ திக்னஸ் எடுத்து இந்த டேப்பர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு அதே கணக்கு போட்டு அப்போவே டேபிள் மேலே வச்சிட்டேன். எனக்கு முதலால் அந்த ஜாப் ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன சின்ன பையனாக இருக்கிறதாது, ஆனால் அந்த இந்தளவுக்கு பண்ணிட்டாரே, அந்த ஃபார்முலாவை எழுதி அவங்க வாங்கி வச்சிட்டாங்க. அப்போ நம்மளுடைய தொழில்நுட்பம் தான், அதுக்காக அவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லவில்லை. அந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கு அந்த நாலேஜ் தெரியல. நான் படித்ததான் அப்படியே அங்கே அப்ளை பண்ணேன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல, அதிசயமெல்லாம் பண்ணேன். அப்போது இதுதான் வெற்றியினுடைய ரகசியம். இன்றைக்குமே வந்து நாட்டை வந்து ஒரே 1 மணி நேரம் போதும், வறுமையே எல்லாம் செஞ்சிருவேன். வறுமை இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போகிறது அர்த்தம் இல்லை, இருக்கிறவங்ககிட்ட வந்து புடுங்கி இல்லாதவங்க கொடுக்குறதும் இல்லை. ஒரே ஒரு சட்டம் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ இதே அதிகமாக பேசிட்டோம். அப்போ வெற்றியினுடைய ரகசியங்களை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், எப்படி இவ்வளவு ஐக்கியம் கொண்டு வர்றது. அதனால தான் நான் வந்து டியூஷனில் வந்து மணிக்கு 400-500 வாங்குகிறேன், 600 வாங்குகிறேன். அந்த பீஸு நான் லெஸ் பண்ண முடியாது. அப்படி லெஸ் 1 ரூபா லெஸ் பண்ணாலும் வேண்டாம், அந்த வேலை எனக்கு வேண்டான்டுவேன். ஏன்னா நான் நெஞ்சு நோக சொல்லித்தரேன், அதனால் அந்த பீஸ் எனக்கு வேணும். நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, ஒரு +2 படிக்கிற ஒரு மாதத்துக்கு என்ன பண்டு கொடுக்குறாங்களோ அந்த பண்டு அலாட் பண்ணுறேன். அப்படி கிடைச்சா வாங்குவேன்னா எனக்கு நான் தாராளமாக இருக்குது. அதே மாதிரி நான் டிவி ஸ்விட்டியோ அல்லது வேறு ஏதாச்சும் பெட்ரோல் வண்டி வாங்கிட்டு போனேன்னா, நான் இந்த ரேட்டில் மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பாதிப்பேன். ஆனால் நான் புது சைக்கிள் வாங்கியிருக்கேன். இப்போ கூட ஒரு 6000 ரூபா போட்டு சைக்கிள் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா, பொல்யூஷன் ஃப்ரீ. இளைஞர்கள் தேசப்பற்றுங்கிற கோஷங்கள் போடாதீங்க. தேசப்பற்றை சாராயம் குடிக்க மாட்டேன், பெட்ரோல் டீசல் வண்டியை ஓட்ட மாட்டேன், சுயமாக நான் தொழில் செய்து பிழைப்பேன், விவசாயம் செய்வேன் அப்படிங்கிற
செயல்பாட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கரண்ட் இல்லாத மோட்டார் தர்றேன், என்ன வேணாலும் பண்ணுறேன். இந்த உயிர் போயிடுச்சுன்னு அப்புறம் எல்லாமே கிடைக்காம போயிடும். அதனால் அடுத்த பதிவில் பார்ப்போம். யோசனை வைங்க, ஒரு மணி நேரத்தில், ஒரே ஒரு மணி நேரம் போதும், இந்தியாவில் இருக்கிற யாருக்குமே வறுமை இருக்காது. நான் போன முறை ஒரு கான்செப்ட் சொன்னேன், நீங்கள் நாய்களை வளர்த்தாதீர்கள், நிச்சயமாக வளர்த்தாதீங்க, மனுஷனை நம்புங்க, நாய்க்கு சோறு போட்டு பாவத்தை சம்பாதிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னேன். நாய்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 150 கோடினா 300 கோடி நாய்களுக்கு நீங்கள் சோறு போடுறீங்க. அதை நிறுத்தினாவே அந்த அரிசி அந்த ஏழைகளுக்கு போய் சேரும். யாரும் யாருக்கு பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை, தானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேலை வாங்கினா கூடி கொடு, நிமிர்ந்து நிற்போம். நன்றி, வணக்கம்.